அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரக்கூடிய ஹாஜிகளை வந்து இந்த இடத்துல சங்கையா ஹதியாக்களை கொடுத்து உணவுப் பொருள்கள் இதெல்லாம் கொடுத்து பிஸ்கட்டு பன்னு ஸ்வீட்டு கொடுத்து சாக்லேட் இது மாதிரி கொடுத்து ஜம்ஜம் கொடுத்து ரொம்ப சிறப்பான முறையில் அந்த இடத்துல கவனிக்கிறாங்க. இது வந்து மஸ்ஜித் அபுபக்கர் அபுபக்கர் இல்லாதனுடைய பள்ளிக்கு பக்கத்தில் அவங்க வந்து இந்த இடத்த ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. ரொம்ப சிறப்பான முறையில் ஒரு சங்கையான முறையில் எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. இந்த பாட்டில் கொடுக்குறாங்க பாங்க, அதெல்லாம் ஜம்ஜம் தண்ணி அந்த அங்கே காட்டுக்கிறாங்க. ஜம்ஜம் தண்ணி ஜம்ஜம் தண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜம்ஜம் சீல் வச்சு இது இருக்குது. இது நோம்பு திறக்கும் போது ரமலான்லேயும் இந்த பாட்டில் கிடைக்கும். இந்த சீல் வச்சு நம்ம பாட்டிலையும் நம்ம அருமையாக இந்த சீல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று நாங்கள் வந்திருந்தப்ப 5 லிட்டரு தண்ணி பாட்டிலுமே கொடுத்தாங்க நம்ம கொண்டு போங்கன்னு சொல்லி ஆட்சியில் ரொம்ப சங்கையான முறையில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ அமர்ந்திருக்க இடம் வந்து ஹில்டன் டவரில் 4வது ஃப்ளோர் மஸ்ஜித் அபுபக்கர் அபுபக்கர் இல்லாதனுடைய அந்த பள்ளிக்கு பக்கத்தில் இது இருக்குது. இது வந்து வரக்கூடிய ஹாஜிகளை வந்து சங்கையான முறையில் கவனிக்கிறாங்க. கிஃப்ட்டுகள் கொடுக்குறாங்க, ஜம்ஜம் தண்ணி கொடுக்குறாங்க. தொழுக முடிஞ்சதுக்கு பின்னாடி இந்த கவனிப்பு நடக்குது. குழந்தைகள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அரபி சீலில் உண்டான ஒரு பலூன் மாதிரி கொடுக்குறாங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஹாஜிகள் வரக்கூடிய ஹாஜிகள் உமரா செய்யக்கூடிய வரவங்களை கவனிக்கிறதுக்காக வேண்டி மட்டுமே இந்த அவ்வளோ வந்தவங்களை அவ்வளோ கண்ணியமாக கவனிக்கிறாங்க. யாருமே முகம் சொல்லிக்கிறதே கிடையாது. சொல்லுங்க, நீங்கள் சொன்னது தான் கரெக்ட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹில்டன் டவரில் 4வது ஃப்ளோரில் மஸ்ஜித் அபுபக்கர்னு இருக்குது. இது அபுபக்கர் இல்லாதனுடைய வசித்த வீடு. இது கீழே இருந்தது, அதுக்கு மேல் பகுதியில் 4வது ஃப்ளோரில் அப்படியே பள்ளிவாசல் ஆகிட்டாங்க. பார்க்குறக்கே பாருங்கள், ரொம்ப ஆபாதாக இருக்குது. ஹரத்தை பின்பற்றி தான் இது இங்கே தொழுகு நடந்துக்கிட்டு இருக்கு. மஸ்ஜித் அபுபக்கர் அலி அல்லாஹ்வுடைய பள்ளி. மக்கள் நிறைய தொழுவாங்க. இப்போ இசா முடித்து எல்லாம் மக்கள் வந்து தொழுதுட்டு போகிறாங்க. இப்போ கொஞ்சம் நேரத்தில் அடைச்சிடுவாங்க, தொழுவைக்கு திறப்பாங்க. கண்ணியத்துக்குரியவர்கள், அபுபக்கர் இல்லாதனுடைய அந்த பள்ளியில் ஹில்டன் டவரில் 4வது ஃப்ளோரில் தொழுதுக்கு பின்னாடி அந்த பள்ளியினுடைய காலனி வைக்கக்கூடிய இடம் இருக்குது. அது பக்கத்துலேயே வந்து இந்த அன்பளிப்புகளை வழங்கக்கூடிய அந்த இடம் இருக்குது. இந்த ஹாஜிகளை எவ்வளோ உம்ரா செய்யக்கூடியவங்களை கவனிக்கிற கவனிய இந்த இடம் வச்சுருக்காங்க. இடம் ஒரு பெரிய இடத்தை ஏற்பாடு பண்ணி சிறந்த முறையில் அதை கவனிக்கக்கூடிய இடமா இருக்குது. ஹாஜிகளை உம்ரா செய்யக்கூடியவர்களை கவனிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கே பஸ்ஸில் போகக்கூடியவங்களுக்கு ஒவ்வொரு ஜம்ஜமும் அன்பளிப்பு கொடுக்குறத பார்க்கலாம். ஜம்ஜம் கொடுக்குறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். இல்லை ஜம்ஜம் எடுத்து நம்ம சங்கையாக கொடுக்க وعليكم السلام عليكم. الحمد لله. بسم الله. هديه الحمد لله. شكرا شكرا. بسم الله.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இங்கே அபுபக்கர்ல தன்னுடைய மஸ்ஜித் பக்கத்தில் வர்றவங்கள அவங்களுக்குன்னு விருந்து உசரி உபசரிப்பெல்லாம் பண்ணி எல்லாம் கவனிக்கிறாங்க. வேதா வந்துருக்கேன்.